வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதை ஒரே டிஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கரைசலையே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு புளி காரம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போது இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்த ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கடைகளையே நல்லா காய வச்சு கிடைக்கும், அது தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுபடணும்ட்டு இல்லை. இப்போ இதே எண்ணெயில் 15 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வதக்க போகிறோம். பூண்டு ரொம்ப குட்டியாக எடுத்திருக்கனால நான் 20 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை கடைசியாக நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கரைசலை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு, கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த வத்தலை சேர்த்துடலாம். அதோட வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இது எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் பூண்டு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நசுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நான் சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த குழம்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விசிபிளாக பார்த்துக்கலாம், நம்ம பண்ணுற மாதிரி தான். சாதத்தில் எப்படி நம்ம அந்த கலவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ராவாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு புளி சாதமும் புளிக்குழம்பும் சேர்ந்தால் ஒரு டேஸ்ட் வர மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம சுட சுட சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா கொலைவாக வந்திருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வெறும் அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.